ஸோ தென் ரிலேஷன்ஷிப் வித் ராஜ்புட் அண்ட் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா ராஜ்புட்டிகிட்டையும் மராத்தாஸ்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு உறவே கிடையாது, அவங்ககிட்ட எல்லாமே பகைமை தான் பாராட்டினாருன்னு சொல்லலாம். பிரின்ஸ் அக்பர் சரிங்களா, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரிவோல்டராக வந்தார் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அவுரங்கசீப்போட டெக்கான் மார்ச் பார்த்தீங்கன்னா 1689 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இருந்தாலும் கோல்கண்டா வந்து பீஜப்பூர் கோல்கண்டா இதெல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுறாரு. ஆனால் சிவாஜி அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1674 சிவாஜி இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவாஜி பிகேம் த எம்பரர் இந்த இயர் 1674. அதை வந்து அவுரங்கசீப்பால் வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அவுரங்கசீப் அனேபிள் டு ஸ்டாப் சிவாஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென் வந்து சாம்பாஜி, சிவாஜியோட சன் வந்து சாம்பாஜி வந்து அவுரங்கசீப் கேப்சர் பண்ணி கொண்டுருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவுரங்கசீப் ரிமைன் இந்த டெக்கான் அவரோட மொத்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா டெக்கானில் தான் இருந்துச்சு. 1707 வரைக்கும் இருந்தார். ஏஜ் நியர் 90 வயதில் அவர் வந்து இறந்து போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அவுரங்கசீப்போட ரூலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் வந்து நிறைய இடங்களில் அவங்களோட ட்ரேட் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே போன்ற இடங்களில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரேட் சென்டரை கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவுரங்கசீப்போட பாலிசி, டெக்கான் பாலிசி பார்த்தீங்கன்னா டெக்கான் அவரோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு அவர் வந்து நினச்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென் அதில் ஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் ஷாஹி ரூலர் வந்து கேப்சர் பண்ணுறாரு. பீஜப்பூர் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் அசம்ஷா வந்து இவரோட சன் வந்து அனுப்புகிறாரு. அதாவது டெக்கான் இருக்கக்கூடிய இடங்களை கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து அவரோட சன் வந்து அசம் ஷா வந்து அனுப்புகிறாருன்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் பீஜப்பூர் சுல்தான் வந்து அந்த இடத்த வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹி வாஸ் அ சியா முஸ்லீம்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீஜப்பூர் சுல்தான் அவரோட பகுதிகளை இழந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அக்பரே சரி அவருக்கு சிப்பே நேரடியாக போய் அதை வந்து கேப்சர் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கோல்கண்டா வாஸ் கேப்சர்ட் இன் 1687. கோல்கண்டா வந்து 1687 கேப்சர் பண்ணுறாரு, டிஃபீட்டிங் த ரூலர் அப்துல் ஹாசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் அவுரங்கசீப் வந்து மற்றவங்களுக்கு யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கு எதிராகவும் நிறைய வார் வந்து அவருக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவரோட பிரதர் தாரா ஷேக் வந்து சப்போர்ட் பண்ண ஒரு குரு தேஜ் பகதூர் ஒருத்தர் இருந்தார். ஸோ ஹி கில்ட் குரு தேஜ் பகதூர் அப்படின்னு சொல்லலாம். குரு தேஜ் பகதூர் கொண்டுட்டாரு. இவருக்கு வந்த இவருக்கு அப்புறம் வந்து குரு கோவிந்த் சிங் வந்து கால்சான் ஒரு ஆர்மியை வந்து செட்டப் பண்ணி தன்னை தற்காப்புக்காக ஒரு நிறைய விஷயங்களை வந்து எடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென் அவுரங்கசீப் வந்து தொடர்ச்சியாக இந்த ராஜ்புட் கிங்ஸாக இருக்கட்டும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுறதுலே அவர் அதிக கவனம் வந்து செலுத்தினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனால் நிறைய அவர் வந்து பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் வந்து அவருக்கு வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய வந்து அவருக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஜிஸ்யா வரையே மறுபடியும் இவர் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட அமௌண்ட் எல்லாமே வார எக்ஸ்பெடிஷன்லேயே நிறைய செலவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டென் பார்க்கும்போது அதாவது சரியத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சட்டத்துக்கு உட்படாத வரிகளை எதையும் அவர் வந்து விதிக்கவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவுரங்கசீப் வந்து டெம்பிள்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்து டெம்பிள்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹிந்து அஃபீஷியல்ஸையும் அவர் நாமினேட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஷாஜகான் காலத்தை விட இந்து அஃபீஷியல்ஸ் வந்து அவுரங்கசீப் காலகட்டத்தில் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோல்கும்பாஸ் அப்படிங்கிறது பீஜப்பூர் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா. அந்த மாடர்ன் விஜயபுரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடில் ஷாஹி டைனாஸ்டி அது வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கோல்கும்பாஸில் ஒரு மசீலியம் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முகமது அடில் ஷா தென் அவருக்கு அப்போ வந்த காலகட்டங்களில் வந்து இதை வந்து சிறப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டார்க் கிரே பசால்ட் தென் டெக்கரேட்டட் பிளாஸ்டர் வந்து அந்த கோல்கும்பாஸ்குள்ளார இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ என்டையர் டாம் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட், இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப்டர் செயின்ட் பீட்டன் பெசிலிகா இன் ரோம். ரோமுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சேம்பர் பார்த்தீங்கன்னா 150 feet வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசு அதோட வால் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஹியூஜ் சேம்பர் 148 feet வந்து அதோட ஹை கண்டைன்ஸ் எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தேர் ஆர் தோஸ் ஆர் முகமது அடில் ஷா இஸ் ஒய்ஃப் அரூஸ் பிபி எ டாக்டர் எ கிராண்ட் சன் அண்ட் ஹிஸ் ஃபேவரேட் மிஸ்ட்ரஸ் ரம்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து
இந்த இடத்த பில்ட் பண்ணுறதுல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.